மகளா பிறக்கணுமான்னு வருத்தப்பட்டியம்மா, அதை கேட்டு நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? இப்போ தப்பு செஞ்ச ஒரு சித்தப்பனையும் மாமனையும் பலி கொடுத்துட்டு வந்து நிக்கிறேன். இனிமே ஒரு நல்ல அப்பனுக்குத்தான் நீ பிறந்தே, நீ பெருமைப்பட்டுக்கலாமா? அப்பா, நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கு தான் அப்பா மகளா பிறக்கணும். அம்மா, அவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லம்மா, தேன்மொழி செஞ்ச எல்லா கொலைக்கும் தான் தான் பொறுப்பேத்துட்டு ஐயா நிக்கிறாருமா. ஐயோ கடவுளே, இது என்னங்க கொடுமை? எதுக்காக வீண் பழி எல்லாத்தையும் உங்க தலையில போட்டுக்கிட்டீங்க? என்னடா இதெல்லாம், ஏப்பா இப்படி பண்ணீங்க சொல்லுங்கப்பா. லதா, நீ மட்டுமா எனக்கு பொண்ணு? தேன்மொழி, கயல்விழி, அவங்களும் என் பொண்ணுங்க தான். நீ நிம்மதி ஆயிட்ட, கயல்விழி சாந்தி ஆயிட்டா, ஆனா உங்க ரெண்டு பேருக்காக இத்தனையும் செஞ்ச தேன்மொழி, இப்ப தேன்மொழிக்கு என்ன விட்டா யார் இருக்கா? அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைய வேண்டாமா? அவளுக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டாமா? அதனாலதான் எல்லா படியும் நானே ஏத்திட்டேன். நீ உத்தமண்டா, ஏ புள்ளடா, போடா போ. நாம எல்லாருமே நன்றி சொல்ல வேண்டியது அதோ அந்த நாலு குழந்தைகளுக்கு தான். கௌதம், கௌரி, சந்தியா, பாலு, இந்த நாலு பேர் மட்டும் இந்த ஊருக்கு வராம இருந்திருந்தா கயல்விழி சாவோட மறுபக்கம் எனக்கு தெரியாமலே போயிருக்கும். நாம எல்லாருமே ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அமானுஷத்துக்கு பயந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தோம். ஆனா இந்த பசங்க
தைரியமா வீதிக்கு வந்து என்ன நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதோட விளைவுதான் பாக்கியம் பைத்தியம் இல்லைங்கிறதுலேருந்து ஆரம்பித்து கயல்விழியோட பரிகாரம் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி குழந்தைங்க ஊருக்குள்ள நாலு பேர் இருந்தா ஊர்ல யாருமே தப்பு செய்ய மாட்டாங்க. மீறி தப்பு செஞ்சாலும் தப்பிக்கவே மாட்டாங்க. இவங்கெல்லாம் மேலும் மேலும் வளரணும்னு வாழ்த்தி எனக்குண்டான தண்டனையை நான் தேடி போறேன். தென்மொழி, கயல்விழி உன்மூலமா செய்ய சொன்ன பரிகாரத்தை நான் செஞ்சு முடிச்சிட்டம்மா. இந்த காலத்தில் யாருமே செய்ய தயங்குற உதவியே ஒரு தோழிக்காக தன்னுடைய கடமையா நினைச்சு செஞ்சியே, இதை விட பெரிய தியாகம் என்னம்மா இருக்க முடியும், என்ன இருக்க முடியும்? கோப்பெரு சோழன் பிசுராந்தையார், பகவான் கிருஷ்ணன் குசேலர், ராஜா தேசிங்க அகமத்கான், இந்த வரிசையில தேன்மொழி கயல்விழியோட நட்பு காலாகாலத்துக்கும் பேசப்படுற மாதிரி ஊருக்கு நடுவுல கயல்விழிக்கு சிலை ஏற்பாடு பண்றேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு தேன்மொழி, இனிமேலு நீங்க காட்டுக்குள்ள இருக்க வேண்டாம், ஊருக்குள்ள வந்துருங்க. உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நீ அமைச்சுக்க. முக்கால் மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன், என்ன போய் உண்மையான காதலோட வரலன்னு சொல்ற? அது ஏதோ ஒரு வேகத்துல சொல்லிட்டேன், மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. ஆமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பும் சரியில்லை, மனசும் ஒரு நிலையில இல்ல. காலேஜுக்கும் போல, வீட்டுல வேற அம்மா புலம்பிட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஏன், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லக்கூடாதா? சொன்னா என்ன பண்ணுவேன்? எனக்கு நடந்ததெல்லாம் மைதிலி கிட்ட சொன்னா அவ தாங்கிக்குவாளா? அதெல்லாம் புரிஞ்சுக்குவாளா? எதுக்கு, சொல்லவே வேண்டாம். நான் உன்னை பார்க்க வந்தது மன நிம்மதிக்காக. உன் கூட பேசிட்டு இருந்தா எல்லா கவலையும் மறந்துட வேண்டாம் வந்தேன். இப்ப கூட ஏன் பிரிச்சு பேசுறீங்க? நான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேனா? என்ன என்ன ஒண்ணும் தெரியாதவன் நினைச்சீங்களா? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அப்படி என்ன விஷயத்த கண்டுபிடிச்சிட்ட? என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க, ஏன் கொஞ்ச நாள் மூசா வீட்டில் தங்கியிருக்கீங்க? அதான் சொன்னேனே, உடம்பு சரியில்லைன்னு. அதுக்காக மூசா வீட்டில் மருந்து சாப்பிட்டு இருக்கேன். உங்க உடம்புக்கு என்னன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஏன், அதெல்லாம் தெரிஞ்சாதான் என் கூட பேசுவீங்களோ? நாளைக்கு நான் உங்க மனைவி ஆக போறவன், எனக்கு உங்க உடம்புக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை கூட இல்லையா? அதை மத்தவங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? இத உனக்கு சொன்னது யாரு? அந்த இன்னொருத்தர் யாருன்னு கேக்குறல,
அவங்களும் மூசா வீட்ல தங்கி இருக்கறவங்க தான். தாராவா அவ சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டிய நிலமேல நான் இருக்கேன். இத பாரு மைதிலி, நீ இன்னும் எனக்கு மனைவியாகல தெரியுதா? ஓவரா உரிமை எடுத்துக்கிட்டு என்ன டார்ச்சர் பண்ணாத. என்ன பத்தின எல்லா விஷயத்தையும் ஒண்ணுனா உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. புரிஞ்சு போச்சு, எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. கொஞ்ச நஞ்ச ஓட்டே இருந்த நம்பிக்கையும் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, அத கேட்டதும் மொத்தமா முடிஞ்சு போச்சு. இனிமே இந்த மைதிலி உங்களுக்கு தேவை இல்ல, நான் போறேன். போ, அப்படியே போ. தொல்ல விட்டுது, நான் நிம்மதியா இருப்பேன். போ. ஆண்டவா, இவளுக்கு எப்பதான் புரிய வைக்க போறனோ தெரியலையே. அலைய விட மகராசி, நீ எங்க இருந்து தான் தேடி வந்தியோ எனக்கு தெரியல. எல்லாம் இந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். என்ன என்ன பாக்குற? என் புள்ளைய அடிச்ச அதே பேய் ஒரு நாளைக்கு கண்டிப்பா உன்னை அடிக்கும். அப்ப உன்னை பேத்தவங்க வேதனைப்படுவாங்கல்ல, அப்பதான் நான் படுற வேதனை என்னங்கிறது உனக்கு புரியும். என்ன நிக்கிற? போ, போய் அடுத்த பலியாடு எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அழி. போ. என் வயித்தெரிச்சல் உன்னை சும்மா விடாதடி. நீ அழியறத நான் பார்க்கத்தான் போறேன். மலையாள பகவதி தாயே, மலைவாழும் வனபத்ரகாளி, நீலி சூழி, நின் அருள் வேண்டும் பக்தனுக்கு காலை முதல் கெட்ட சகனங்களாகவே காட்டுகின்றாயே, அது ஏன்? பேய்களையும் பிசாசுகளையும் ஆபிகளையும் அடங்கா பிடாரிகளையும் அடக்கி ஒடுக்கி ஓட்டும் இந்த பேயோட்டி பேச்சியப்பனுக்கு நின் அருள் பரிபூரணமாக வேண்டும் தாயே, காத்தருள்வாயா. யார் நீ? பேய்களோடு வாழும் பேயொட்டியே, என்னை உனக்கு தெரியவில்லையா? இல்லை இல்லை, யார் யார் நீ சொல்லு. ரத்தக்கோட்டர் என தலைவன். ஒகாம்போ, என்ன யோசிக்கிறாய்? பூமியை என் இன வாசஸ்தலமாக்கும் புரட்சிகரமான லட்சியத்தோடு இங்கே வந்திருப்பவன். மனிதர்களை கடித்து ரத்தம் குடித்து அவர்களை என் இனமாக்குவேன். நீ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த நோக்கத்தோடு வேண்டுமானாலும் வந்திருக்கலாம். சாதாரண பேய்களையே விரட்டி அடிக்கும் நான் மனிதர்களை நீ துன்புறுத்துவதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்போதே உன்னை அழித்து விடுகிறேன் பா. முட்டாளி, போதும், உன் உளறலை நிறுத்து. உன் எச்சனி மந்திரத்தால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. இப்பொழுது உன்னை கடித்து என்னால் ரத்தம் குடிக்க முடியும். கடிக்கட்டுமா?
குலத்தை கடிப்பது என் நோக்கமல்ல. ஆனால் என் சொல்லுக்கு நீ கட்டுப்பட வேண்டும். என்ன கட்டுப்படுகிறாயா? இல்லை, கட்டுப்படுகிறேன், கட்டுப்படுகிறேன். இது ஆரோக்கியமான முடிவு. நான் என்ன செய்ய வேண்டும்? லட்சிய வேட்கையோடும் இரத்த வெறியோடும் என் இனம் வளர்க்கும் கொள்கை பிடிப்போடும் இங்கே வந்த எனக்கு, இங்கே பூதகுல இளவரசன் மூசா என்ற ஒரு கொடியன் புது எதிரியாக முளைத்திருக்கிறான். அவன் என் செயல்பாடுகளுக்கு தடையாக இருக்கிறான், என் லட்சியங்களுக்கு இடையூறு செய்கிறான். சூரிய வெளிச்சத்திலே வெளியே வர முடியாத எனக்கு அவன் தொடர்ந்து தொல்லைகள் கொடுக்கிறான். அவனை சமாளிக்க, அவனை அழிக்க பகல் பொழுதில் நான் உன்னை பயன்படுத்திக் கொள்ளப் போகிறேன். என்ன சொல்கிறாய்? உன்னையே என்னால் சமாளிக்க முடியவில்லை. அவனோ பூதகுல இளவரசன் என்கிறாய், அவனை என்னால் எதிர்த்து எப்படி அழிக்க முடியும்? முடியும். அதற்கான சக்திகளை நான் உனக்கு தருகிறேன். சக்திகளை நீ எனக்கு தருகிறாயா? ஆமாம். சொல்வதை சரியாக செய்தால் கூடவே சன்மானமும் தருகிறேன். என்ன புரியவில்லையா? புரியவில்லை. புரிந்ததா? புரிகிறது. நாளை என்னை பாழடைந்த பங்களாவில் வந்து பார். வருவாயா? வருகிறேன், வருகிறேன். இதை நீ கண்ட கனவு என்று நினைத்து வராமல் இருந்து விட்டால் உன் கதை முடிந்துவிடும். ஜாக்கிரதை. வைத்தியரம்மா, வாங்கம்மா. யாரது? வணக்கம்மா. வணக்கம். நீங்க? எனக்கு பக்கத்தூர்மா, செடி விக்கிறது என்னோட தொழில். பேரு வீரமுனிமா. சரிங்க, உங்க உடம்புக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒரு நிமிஷமா. அம்மா, காட்டுக்குள்ள நான் பாடம் படிக்க போயிருந்த போது இந்த அபூர்வமான சுடர்மணி மூலிகை செடியை பார்த்தேன், அதான் கொண்டு வந்தேன். சுடர்மணி செடியை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இது அபூர்வ மருத்துவ குணம் நிறைஞ்சதாமே. ஆமாமா, நாம அரைக்கிற மருந்துல இதுல ஒரு இலைய கிள்ளி போட்டு அரைச்சா போதும், வியாதியோட வீரியம் பாதியா குறைஞ்சிடும், அதோட நோயும் சீக்கிரம் குணமாயிடுமா. அப்படியா? ஆமாமா. நீங்க ஏழைப்பாளைகளுக்கு இலவசமா காசு வாங்காம வைத்தியம் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டு உங்க சேவையில என்னோட பங்கு இருக்கட்டுமேனு இந்த அபூர்வ மூலிகை செடியை உங்களுக்காக நான் கொண்டு வந்தேமா. இந்தாங்க. வீட்டுக்குள்ள பாதுகாப்பா வச்சுதான் வளர்ப்பேன். சரி, அப்ப நான் வரேன்மா. சரி, போயிட்டு வாங்க. இந்த மாதிரி மூலிகை செடி இருந்துட்டா வைத்தியத்துக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி.